வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்டமாலஜிஸோட அத்தனை க்ராப்ஸ் வைஸ் பெஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெஸ்ட் ஆஃப் மஸ்டர்ட்ஸ். ஸோ நான் அதில் நடத்த போகிற இன்செக்ட்ஸ், அதே மாதிரி பெஸ்ட் ஆஃப் மஸ்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் இன்செக்ட்ஸோட காமன் நேம், அதோட சயின்டிஃபிக் நேம், அப்புறம் அதோட ஃபேமிலி, அதுக்கடுத்து ஆர்டர் லைனாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கு, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் பேக் மாத், அதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூட்டெல்லா ஜைடோஸ்டெல்லா. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட் பேக் மாத் வந்து லீவ்ஸை ஸ்கிராப் பண்ணிட்டு அதோட எபிடமல் டிஷ்யூ வந்து யங் லார்வாவாக இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அடல்ட் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாட்ஸ்குள்ள போர் பண்ணி உள்ளார போயிட்டு டெவலப்டு சீட்ஸ், ஸோ போத் லார்வா அஸ் வெல் அஸ் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பாட்ஸ்குள்ள டெவலப் பண்ண உள்ளார போயிட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சீட்ஸை சாப்பிட்டு, ஸோ இதுதான் டைமண்ட் பேக் வந்து இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ் வந்து எல்லோ மைனூட் ஒன்றாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே தனித்தனியாக தான் இதாகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது எக் பீரியடுன்னு சொல்லி பார்த்தோன்னா 2 to 6 days. இதே லார்வா வந்து பேலிஷ் கிரீன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பவுன்ஷ் அட் ஆன்டீரியரில் இருக்கக்கூடியது. ஸோ 14 to 21 days. அதே மாதிரி பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியேஜ் மூலியமாக டிரான்ஸ்பரண்ட் கக்கூன்ல ஆகக்கூடியது. ஸோ அதோட பிக்சர் தான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் அடல்ட் ஃபோர் விங்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரையாங்குலர் ஸ்பாட்ஸ், அதாவது ஃபோர் விங்ஸில் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ ரெண்டு விங்கும் க்ளோஸ் ஆகிருக்கும்போது, இதே ஹைன் விங்ஸ் வந்து பார்த்தோன்னா லாங் ஃபைன் ஹேர்ஸ் வந்து ஒன்றா கம்பைன் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரிஞ்சு விங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் டைமண்ட் பேக் மாத்த நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அடுத்து மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபெரமோன் ட்ராப் வச்சு அதுவும் 12 per hectare வைக்கிறது மூலிமா நம்ம மாத்தோட ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்வா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அது கிரிகேரியஸ் பெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஸோ அந்த டைத்தில் அதாவது அட்லீஸ்ட் 2x a week வந்து போயிட்டு செக் பண்ணிட்டு கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் இந்த டைமண்ட் பேக் மாத்த கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி கன்சர்வ் பண்ணும், அதாவது நேச்சுரல் ப்ரெடிட்டர்ஸை வந்து நம்ம உள்ள ஃபீல்ட் லெவலில் வந்து நம்ம கன்சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆரல்ஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இதில் எதுவுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது நம்ம கெமிக்கல் அப்ளிகேஷனுக்கு போகலாம். ஸோ அதாவது பெஸ்டிசைட் அப்ளிகேஷன்ஸுக்கு. ஸோ அதை என்ன அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 5% மாலத்தி அண்ட் டஸ்ட் அட்டு 37.5 kg per hectare வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலியமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 925 ml குளோரிபைட் பாசம் வந்து 600 to 700 ml ஆஃப் வாட்டரில் கலக்கிட்டு ஒரு ஹெக்டாருக்கு அப்ளை பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த டைமண்ட் பேக் மாத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீஃப் வெப்பர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோசிடோலோமியா பைனோடாலிஸ். ஸோ இதோட டேமேஜ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து நியூலி ஹேச்சான லார்வா வந்து சின்னதாக இருக்கக்கூடிய லார்வா என்ன செய்யணும்னா, யங் லீவ்ஸில் இருக்கக்கூடிய குளோரோஃபில்லை வந்து மட்டும் சாப்பிட்டுட்டு வளரக்கூடியது. இதே லேட்டர் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா, லீவ்ஸ் பட்ஸ் பாட்ஸ் அப்புறம் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். அதே மாதிரி லீஃப்க்கு நடுவுலையோ இல்லை பாட்ஸுக்கு நடுவுலையோ போயிட்டு இதுங்க வெப்பிங் பண்ணி அதுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த லீஃப் வெப்பரோட இம்பார்ட்டன்ட் சிம்டம். அதுவும் இதோட இன்ஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹோல் பிளான்ட்டையுமே டீஃபாலேட் ஆகிடும். அதுவும் ஒரு சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ், அதாவது மெச்சூரான பாட்ஸையும் வந்து இதுங்க சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, லார்வா வந்து பார்த்தீங்கன்னா பேல் எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது. ஸோ இது லேட்டரல் அப்புறம் சப்லேட்டரல் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்வாவில் இருக்கும். அடல்ட் வந்து ஒரு எல்லோயிஷ் மாத். அதே மாதிரி நியர் ஃபோர் விங்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது தோராக்ஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டஃப்ட் ஆஃப் ஹேர் வந்து நம்ம பார்க்க முடியும். இது ஹைன் விங்ஸில் வந்து டார்க் ப்ரௌன் எபிக்கல் ஏரியா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த லீஃப் வெப்பரை. ஸோ இது மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இதே இன்செக்டிசைட் தான் இது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாசோலின் அட் 35 EC அட் 2 ml per liter, அப்புறமேட்டு ஃபென்வலரேட் 20 EC அட் 0.5 ml per hectare வந்து மஸ்டர்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலியமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் ஹெட் போரர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெலோலா உண்டாலிஸ். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைனிங் ஆஃப் தி லீவ்ஸ் தான். ஸோ லீஃபை மைன் பண்ணிட்டு தான் இதுங்க மைன் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பரி சர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தோன்னா லீஃபில் இருக்கும். அதே மாதிரி இதுங்க லீஃபை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது என்ன ஆகும், பெருசானதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெம்முக்கு நடுவில் வந்து உள்ளார என்ட்ராக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுங்க ஸ்டெம்முக்கு நடுவில் போர் போட்டு உள்ளார போயிட்டு அது என்ட்ரன்ஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க உள்ளார போன அந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்னாலையும் எக்ஸ்கிரீட்டனாலையும் கவர் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம
இது கேபேஜ் ஹெட் போரர் வந்து மஸ்டர்டில் ப்ரெசன்ட் இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி லார்வான்னு சொல்லி பார்த்தோன்னா லார்வா வந்து பேல் ஒயிட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து 4 to 5 பிங்கிஷ் ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் லாங் ஜூனியல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதே அடல்ட் வந்து பார்த்தோன்னா பேல் கிரேஷ் ப்ரௌன் கலர் லவா. ஸோ அடுத்த பிக்சர் நான் லைனாக கொடுத்தீங்க. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தோன்னா சிங்கிளாக தான் இதாகிருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் எல்லோ ஷைனி ஓல் ஷேப்டு எக்ஸாக இருக்கும். அதே மாதிரி லார்வா வந்து ஒரு க்ரீனிஷ் லார்வா வித் லார்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் செவரல் பர்ப்ளிஷ் ப்ரௌன் லாங்கிட்யூடல் லேப் ஸ்ட்ரைப்ஸோடு வந்து இதுங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பியூபேஷன்றது வந்து பார்த்தோன்னா பிளான்ஸ் அதுங்க ஸ்டெம்குள்ள ஒரு தடவை பர்வ் பண்ணிட்டு என்ட்ரு ஆகிடுச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க பூபேஷன் நடக்க ஆரம்பிச்சோம். ஸோ அடல்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு வேவி மார்ஜின் கிரேஷ் ப்ரௌன் மாத் வந்து ஒரு வேவி கிரே மார்க்கிங்ஸோடு இருக்கிறது தான் இந்த கேபேஜ் ஹெட் போர்டரோட இமே கேரக்டரிஸ்டிக். ஸோ அந்த இமேஜும் கொடுத்துருக்கேன். ஸோ இது மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த கிரிகேரிய ஸ்டேஜில் லார்வா ஒன்றா இருக்கும்போது ஸோ கலெக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி லார்வா தான் ஃபஸ்ட். அதுவும் அது எஃபெக்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2x a week அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அதை கலெக்ஷன் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும். அதே மாதிரி இதை ஃபுல்லாக க்ரௌண்ட் லார்வா வந்து நிறையா இருக்குது. அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% மால்தியான் டஸ்ட் அட் 37.5 கிலோகிராம் பர் ஹெக்டார் ஆர் கார்பரல் 50 WP அட் 375 கிராம் இன் 150 லிட்டர் ஆஃப் வாட்டரில் அப்ளை பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து இந்த பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஸ்டர்ட் சாப்ளை. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தாலியா லூஜன்ஸ் ப்ராக்சிமா. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் வந்து கிரப்ஸ் தான். ஸோ கிரப்ஸ் என்ன செய்யுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூமரஸ் ஷூட் ஹோல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இதுங்க பிளான்ட்டுக்குள்ளார உள்ளார என்ட்ரைட்டு ஸோ ஒரேஷியஸாக ஃபீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதன் மூலியமாக இந்த பிளான்ஸ் வந்து சீக்கிரம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸில் மட்டும் சாப்பிடக்கூடிய இது வந்து ஃபுல்லாகவே மிட்ரிப் வரைக்கும் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் சாப்ளை லார்வா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுங்க கிரப் வந்து ஒரு கட் ஸ்மால் ஹோல்ஸை வந்து ஸ்கெல்டனைசேஷன் பண்ண மாதிரியே இருக்கும். பட் இது இதே நம்ம இந்த லார்வா அதாவது கிரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர் வந்து விரிங்கிள்டு பாடியோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதில் ப்ரோலக்ஸில் வந்து க்ரோச்சட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்காது. ஸோ அதோட இமேஜ் அந்த கிரப்போட இமேஜ் தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பியூபேஷன் வந்து பார்த்தோன்னா சாயில் தான் நடக்கும். ஸோ இதில் அடல்ட்டை பற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அடல்ட் வந்து ஒரு டார்க் ஹெட்டட் தொராக்ஸோட ஹெட்டோட இருக்கக்கூடியது. அதே மாதிரி தொராக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் தான் இருக்கும். அண்ட் அப்டமன் வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு கலர் அப்டமனாக இருக்கக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட விங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மோக்கி விங்ஸ் வந்து பிளாக் விங்ஸோட ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த இன்செக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ மஸ்டர்ட் சாப்ளையோட இமேஜஸ் அதே மாதிரி லைஃப் சைக்கிள் வந்து நான் எங்கள் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்கேன். ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மர் ப்ளோயிங். ஸோ சம்மர் ப்ளோயிங் பண்ணுறது மூலிமா பியூப்பேஷன் வந்து சாயிலில் நடக்கும்போது அதை சனில் காமிக்கிறது மூலிமா பியூப்பை வந்து டை ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இரிகேஷன் வந்து சீலிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப குரூஷியலாக பண்ணும் அது சாஃப்ட்லை மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி லார்வா வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரவுனிங் எஃபெக்ட் மூலிமா அதாவது தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது அதில் மூழ்கியே இறந்து போயிடும். அதே மாதிரி கோல்டு கண்டிஷன்ஸ் வந்து இந்த பெஸ்ட்டோட வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸும் அதிகம். ஸோ இதை கிரப் இந்த மஸ்டர்ட் சாப்ளை வந்து பார்த்தோன்னா கலெக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிரப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங்கில் அதாவது வீக்லி ட்வைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பயாலஜிக்கல் பேரசிட்டைட்ஸ் வந்து ஃபீல்டில் இருக்கிறத வந்து கன்சர்வ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நேச்சுரல் மெத்தடாக இப்போ அப்ளை பண்ணுறதுல வந்து பிட்டர் காட் சீட் ஆயில் எமல்ஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக இதை அங்கே வந்து ஆன்டிஃபைடண்ட்டாக மஸ்டர்டில் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கெமிக்கல்ஸான இதெல்லாம் எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னு போது கெமிக்கல்ஸான மாலத்தியான் 50 EC அதேமாதிரி குவைனல் பாஸ் 25 EC இதை அப்ளை பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் எவ்வளோ இதில் கலக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600 to 700 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லை கலந்துட்டு ஒரு ஹெக்டாருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலியமா இந்த மஸ்டர்ட் சாஃப்ட்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஸ்டர்ட் ஏபிட்ஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லிஃபாபிஸ் எரிசிமி. ஸோ இது வந்து சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா போத் நிம்பன் அடல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் பட் ஸ்பாட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சக் பண்ணி சேப்பை உரியக்கூடியது தான். அதே மாதிரி இதுங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுங்க இன்ஃபெஸ்டேஷன் அதிகமாகும்போது லீவ்ஸ் வந்து கேர்லிங் அதாவது சுருள் சுருளாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னும் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜஸ் போனுச்சுன்னா இந்த ஹோல் பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு சீக்கிரமாக இறக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ஸ் அஃபெக்ட் ஆன மஸ்டர்ட் எஃபெக்ட்ஸ் அஃபெக்ட் பண்ண பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்டர்டு க்ரோத்தை தான் காமிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதுங்க ஹனிடியூ செக்ரீஷனை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிச்சதுனால இதோட செகண்டரி இன்ஃபெக்ஷனும் சூட்டி மோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மஸ்டர்ட் சாஃப்ளையோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்.
இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஃபிட்ஸ் வந்து ஒரு ஸ்மால் சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கு வந்து பிஎல் ஷேப்டு இன்செக்ட்ஸ் மாதிரி, அதாவது முத்து மாதிரி, முத்துன்ற ஷேப்பில் வந்து முத்து கடல் முத்துகள் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடியதான். அது மட்டும் இல்லாமல் அதோட கார்னிகல்ஸ் வந்து ரெண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது மூலியமாக அந்த வேக் சர்க்குலேட்டிங் டியூப்ஸ் வந்து அதில் இருக்கும். அது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் அப்டோமனில் வந்து இந்த எஃபிட்ஸில் வந்து இந்த கார்னிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் எப்போல்லாம் இந்த இன்செக்ட் பெஸ்ட் வந்து அதிகமாக வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த பீரியட் ஆஃப் செகண்ட் ஆர் தேர்ட் வீக் ஆஃப் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபிட்டோட அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஃபேவரபிள் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8 டிகிரி அண்ட் 24 டிகிரி சென்சியஸ் தான் இந்த எஃபிட்ஸ் வந்து வளரக்கூடிய வளர்கிறதுக்கான ரொம்ப மோஸ்ட் ஃபேவரபிள் டெம்பரேச்சர். அதுவும் 70-80% ஹியூமிடிட்டியில் இருக்கும்போது இந்த எஃபிட்ஸோட மல்டிப்ளிகேஷன், அதாவது ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா 70 ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் முக்கியமாக இந்த எஃபிட்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா ரெயின் அண்ட் ஹியூமிட் வெதர் இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத், இன்செக்டோட க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைத்தில் வந்து நம்ம மானிட்டரிங் ரொம்ப பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாலரண்ட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிராப்ஸை வந்து 20th அக்டோபருக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணுறது மூலயமா இந்த இந்த எஃபிட்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் வந்து தப்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வைக்கிறது மூலயமா நம்ம இந்த எஃபிட் பாப்புலேஷனை மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி நேச்சுரல் பேராசிட்டைட்ஸான லேடி பேர்ட் பீட்டில் அப்படிலாம் அடல்ட் பீட்டில்ஸை வந்து நம்ம ஃபீல்ட் லெவலில் கன்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா இதுங்க வந்து அப் டு 10-15 அடல்ட்ஸை வந்து ஒரு நாளைக்கு இதுங்க வந்து சாப்பிடக்கூடியது. ஸோ அப்படி இல்லைன்னும் போது நம்ம செவரல் அதாவது ஸ்பைரல் ஃப்ளைஸு சொல்லக்கூடிய மற்ற பேராசிட்டைட்ஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கூட நம்ம கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுவும் பிரக்கோனைட் பேராசிட்டைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறது மூலயமா இதுங்க வந்து எஃபிட்ஸ் வந்து மம்மிஃபிகேஷன் பண்ணும். ஸோ அதுங்களுக்குள்ளார போயிட்டு அதுங்களை கில் பண்ணக்கூடியது. ஸோ இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்டமோகஸ் ஃபங்கைன்னு சொல்லக்கூடிய செஃபலோஸ்போரம் ஸ்பீஷஸ் அப்படிலாம் என்டமோதோராஸ் ஆர் வெட்டிசீலியம் லெக்கானின்ற ஸ்பீஷீஸை இது பண்ணுறது மூலயமா இந்த எஃபிட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்கஸ் மூலயமா நம்ம எஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னும் போது நம்ம லாஸ்ட் ஸ்டேஜாக ஆக்சிடோமெட்டான் மெத்தில் ஆர் டைமெத்தோயேட்டுன்றதை வந்து 625-1000 ml பர் ஹெக்டார்ன்ற ரேஞ்சில் நம்ம தண்ணியில் கலந்து அடிக்கிறது மூலயமா இந்த எஃபிட்ஸை வந்து நம்ம ஃபீல்டில் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஸ்டர்டில் இருக்கக்கூடிய கடைசி இன்செக்ட். ஸோ பெயிண்டட் பக், சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரக்ரேடா ஹிலாரிஸ். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யங் பிளான்ஸ் வந்து பிளான்ஸை வந்து செக் பண்ணி சேப்பை சாப்பிட்றது தான். ஸோ இது வந்து வில்ட்டிங் அப்புறம் விதரிங் சிம்டம்ஸை கழுக்கும். இதே அடல்ட் பக்ஸில் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக இதாகும். ஸோ இதுவும் செக் பண்ணி சேப் தான் சாப்பிடுது. பட் ஆனால் இது ஒரு ரெசினஸ் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த பாட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ பாட்ஸில் வந்து டீகேயிங் நேச்சரை வந்து உருவாக்கி விட்டணும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் தான். ஸோ இந்த பெஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ லைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பிக்சரும் இங்கே கொடுத்துருக்கேன் டாப் கார்னரில். ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீப் லவிங் பண்ணுறது மூலயமா பெயிண்டட் பக்ஸோட எக்ஸ் வந்து சாயிலில் இருக்கிறது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அதே மாதிரி இயர்லி சோவிங் வந்து பண்ணுறது மூலியமாகவும் இந்த க்ராப்ஸ் மஸ்டர்ட் க்ராப் வந்து பெயிண்டட் பக்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடும். அதே மாதிரி இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 weeks அதாவது 4 வாரம் வந்து சோவ் பண்ணதுலேருந்து தொடர்ந்து கொடுக்கறது மூலயமா இந்த பெஸ்ட் இன்சிடென்ஸை வந்து ரொம்பவே ரிடியூஸ் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பக்ஸ் வந்து லீவ்ஸில் வந்து கான்க்ரீட்டாக உட்காந்துக்கும். ஸோ அதே மாதிரி விச்சு வந்து ஜர்க்கிங் பண்ணுறது மூலயமா கெரோசினேட்டட் வாட்டர் அப்ளை பண்ணும்போது டிஸ்லாஜிங் அதாவது ஷேக் பண்ணுறது மூலயமா பிளான்ட்டை வந்து இப்போ ரோப் புல்லிங் மூலியமாகவோ இல்லை கைகள் மூலியமாக ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஷேக் பண்ணுறது மூலயமா அந்த பக்ஸ் வந்து கீழே தண்ணீர் கெரோசினேட்டர் வாட்டரில் விழுந்து டை ஆகிறதுக்கு டை இறக்கக்கூடியது. அதே மாதிரி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாக அலோபோரா ஸ்பீஷீஸை ரிலீஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது நம்ம மாலத்தியான் 50 EC ஆர் டைமெத்தோயிட் 30 EC-ஐ வந்து 625 ml இன் 600 liters ஆஃப் வாட்டரில் கம்பைன் பண்ணி அடிக்கும்போது நம்ம இந்த பெயிண்டட் பக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.